ஓம் சமியே சரணமையப்பா ஓம் பூதநாதாய வித்மகி பவநந்தநாய தீமகி தன்னோ பிரசோதயாத் மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது திங்கள் தமிழ் சார்வரி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு லக்னம் ரிஷபம் இருப்பு நாழிகை ஒன்று வினாழிகை இரண்டு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய சூலம் கிழக்கு இன்றைய சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் மிருகசிஷ்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு இருபத்தி ரெண்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் இன்றைய திதி இரவு பத்து முப்பத்தெட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு வரை குளிகை காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று வரை கர்ணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் மிதனத்தில் ராகு புதன் தனுசில் கேது பகவான் சனி பகவான் சந்திர பகவான் மகரத்தில் குரு பகவான் कुभतील चवाई भगवान மேஷராசி அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மேஷராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணமாவது பத்தாம் இடத்தில் குரு பக்ரமாக பயணமாவுது பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றுகிறது பொதுவாகவே குருவானப்பட்டவர் மேஷராசிக்கு அதிசாரமேறி பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வக்ரகதியில் இந்த வக்ரகதியில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளோ ஒரு சரியான பலனை தரல குரு அதி மின்சாரம் ஏறியதிலிருந்தே மேஷராசிக்காரர்கள் சிரமப்படுகிறார்கள் அது கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய இந்த நாளில் வந்து பல்வேறு இன்னல்களை அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாம் இப்ப சரியாக போகுது இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா தொற்று நம்ம விலகிட்டு இருக்கோம் இந்த விலகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குரு மீண்டும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கே வந்து விடுவார் அதனால வந்து பல்வேறு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மீண்டும் குரு ஒன்பதுல வரும்போது பார்த்தீங்கன்னா தடைபட்ட காரியம் எல்லாம் நடக்கும் வருமானம் பெருகும் தொழில் வளம் கூடும் அதே சமயத்தில் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறனை தரும் ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை இல்லை அதேமாதிரி வருமானம் இல்லை எல்லாமே தடையில் இருக்கு அது எல்லாமே மாறி இனி நல்ல நேரம் வரப்போகுது இன்றைய நாளும் அதற்கான சூழலை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக் இந்த நல்ல நாளில் என்ன பண்ணால் பல்வேறு சிரமங்களே இருந்தாலும் அந்த சிரமங்களை சமாளிக்கக்கூடிய திறனை சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து வழங்குவார் அதே மாதிரி உங்க ராசியா அதிபதி என்ன பண்றாருன்னா ராசிக்கு பதினோறாம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இது சேர்ந்து தொழில் ரீதியாக இருந்த தடையெல்லாம் விலகி இப்ப வருமானத்திற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல நீங்க என்ன பண்ண சுவாமிமலையில் அருள்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமானை மனசுல நினைச்சிக்கணும் பொதுவாகவே சுவாமிமலை முருகனுக்கு ஒரு சிறப்பு உண்டு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரக்கூடிய முருகன் சுவாமிமலை முருகன் சுவாமிமலை முருகன் இரண்டு அடுக்காக இருப்பார் கீழடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோவில் அமைப்பு அப்படியே இருக்கும். கீழ மீனாட்சி சொக்கநாதர் மேலே வந்து முருக பெருமாள் நிற்பார். புதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, செப்பாயால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதை ஒரு சேர கரெக்டாக சரி செய்யக்கூடியவர் கூடியவர் சுவாமிமலை முருகன். அந்த சுவாமிமலை முருகனை மனசுல நினைச்சிட்டு இன்றை நாளை தொடங்கும் போது தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் తీர்ந்து இன்ற நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். ரிஷப ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு குருவானப்பட்டவர் என்ன பண்ணுறாருனா அதிசார கதியில் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருப்பது சிறப்பு பக்ரமாக அமர்ந்திருப்பது சிறப்பு அதே சமயத்தில் இன்றைய நாளில் எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் கேது பகவான் சனி பகவானோடு அமர்ந்திருப்பது இருப்பது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல ச அஷ்டமத்து சனியில் சனியோடு வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி வக்ரகதியில் பயணம் ஆகிட்டு இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இல்லை அதே சமயத்தில் குருவானப்பட்டவர் ஒன்பதாம் இடத்துல பக்ரகதியில் பயணமாகிறதால

கடன் வாங்குவது புதிதாக வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ப்பது இதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த நல்ல நாள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்சேரையில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது கடன் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும் மிதன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மிதன ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பயணமாகிறார் வக்ரகதியில சனீஸ்வர பகவானும் வக்ரகதியில்தான் பயணமாகிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணம் ஆகிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் பயணமாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கும் வியாபார விஷயங்களை நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கும் மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கும் அஷ்டமத்து சனியானப்பட்டவர் வரும் வரும் காலத்தில் கண்டிப்பாக புதிதாக இடம் வாங்குவதற்கும் நிலங்களை வாங்குவதற்கும் நிலம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது போக்குவரத்தில் கண்டிப்பாக வாகனம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் சுக்கரன் ஆனப்பட்டவர் பன்னிரெண்டாம் இடத்தில் பயணமாகறதால் மனைவியால் சந்தோஷம் இட கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும் கண்டிப்பாக மனைவியோட கருத்து முரண்பாடு ஏற்படும் மனைவிக்கு வேலை வாய்ப்பில் கண் பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுமாரி குடும்பத்தில் சின்ன சின்னதாக சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது எத்தனை சிக்கல் வந்தாலும் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய திறனை செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து வழங்குவார் அதனால் பல்வேறு சிக்கல்கள் தீரும் நாளாகும் நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த தொழிலெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரும் ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு குரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்திலே வந்து அமர்றதால பல்வேறு லாபங்களை வழங்க தயாராக இருக்கிறார் அதே மாதிரி குரு மனையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் போய் அமர்வார் இது எல்லாம் சேர்ந்து தடைப்பட்ட நேரத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் வருங்காலத்தில் பல்வேறு லாபம் ஏற்படுவதற்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படுவதற்கும் சின்ன சின்னதாக வம்பு வழக்கு தீர்வதற்கும் கடன் தீர்வதற்கும் திடீர் பொருளாதார வளம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு வரும் காலம் பொன்னான காலமாக அமைவதற்கு வித்திடக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் வரும் காலத்திற்கான வாய்ப்பு அமையக்கூடிய நாளாக இருக்கிறதால வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுப்பவள் மதுரை மீனாட்சி பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாய்ப்பு ஏற்படும் போது கண்டிப்பாக மதுரை மீனாட்சி போய் வழங்குவோம் மீனாட்சி மீனாட்சி என்னாச்சி ஆட்சி உன் ஆட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பல்வேறு லாபங்களை உங்களுக்கு வழங்குவார் அந்த மதுரை மீனாட்சி மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் பலமான நாளாகவும் எதிர்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் கடன் விஷயமாக சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்கும் நாளாக இருக்கிறது கடகராசிக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் பயணமாகிறாங்க அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணமாகிறார் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் குரு பக்ரகதியில் பயணமாகிறார் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாகிறார் இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு இன்னல்களை தருது அதே சமயத்தில் வந்து பார்த்தினா இடம் மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சோகை ரத்த அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுவதற்கும் தொற்று நோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்துல குருவானப்பட்டவர்களுக்கு சப்தம்தானத்தில் இருக்கிறதால எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு சக்தியை கொடுப்பார் ஜனஜாத்துல குரு வக்ரமாக உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாளாக அமையும் சனீஸ்வர பகவான் பக்ரமாக உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாளாக அமையும் ஜனஜாதத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்க வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட மாற்றம் ஏற்படுவதற்கும் தொழில் ரீதியாக வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான திட்டமிடுவதற்கும் வாய்ப்பு பொன் பொருள் சேர்வதற்கும் சின்ன சின்னதாக தொழில் ரீதியாக இருந்த தடைகள்லாம் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் வேலூரில் கூடிய ஜலகண்டேஸ்வர மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது ஜலகண்டேஸ்வரர் அருளால் யோகம் வரும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் ஆகுது ஆறாம் இடத்துல குரு பகவான் பயணமாவது எல்லாம் சேர்ந்து இந்த கொரோனா தொற்றுல முழுமையாக பாதிப்படைந்த ராசி சிம்ம ராசி தொழில் முடக்கம் வியாபார தடை வருமான குறைபாடு இதெல்லாம் இருந்துச்சு கடன் பெருகுச்சு இது எல்லாம் சேர்ந்து வரும் ஜூலை ஏழுக்கு பிறகு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஐந்தில் அமர்ந்திருப்பது ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது ஆறாம் இடத்து குரு பகவான் தரக்கூடிய சங்கடங்களை கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அதே சமயத்தில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக தீர்த்து வைப்பார்கள் சின்ன நல்ல ஒரு விடுதலை வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஆரம்பிக்கும் ஆனாலும் ஜூலை பிறகு குருவானப்பட்ட ஒரு ஐந்தில் வந்து அமரும்போது தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள்லாம் தீர்ந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலர் சிம்ம ராசியில் வந்து ஊரக வளர்ச்சித்துறையில் பதவியில் போனாங்க அதே மாதிரி உள்ளாட்சி அலட்சிய ஜெயிச்சு பதவிக்கு வந்தாங்க அந்த பதவியில் இப்போ ரொம்ப அவஸ்தையாக இருந்திருக்கும் கொரோனா தொற்று காலத்தில் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவஸ்தையெல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய லாபம் கிடைப்பது கொரோனா தொற்று நேரத்திலேயும் மிக சிறப்பாக பணியாற்றி இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொற்று காலத்தில் உங்களுக்கே தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால சிம்ம ராசிக்காரர்கள் காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் அரசு ஊழியர்கள் ஊரக வளர்ச்சித்துறை துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கண்டிப்பாக சங்கடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த சங்கடம் எல்லாம் ஜூலை ஏழு வரைக்கும் இருக்கும் அந்த சங்கடம் தவிர்ப்பதற்கு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க வீட்டிலேயே அம்மன் படத்துக்கு மூணு நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு நாளை தொடங்கும் போது சங்கட்டங்கள் தீரும் நாளாகவும் சந்தோஷம் பெருகும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திராதிபதி யோகத்தில் சந்திர பகவான் பயணமாகிறார் சனீஸ்வர பகவான் பக்ரமாக பயணமாகிறார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பக்ரமாக பயணமாகி பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல மூன்றாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல பயணமாகிறதால சகோதர வழியில் இன்னல்கள் வருவதற்கும் சின்ன சின்னதாக சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரர்கள் மைத்துனி இவங்களால் வந்து சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுமாரி போக்குவரத்தில் போகும்போது கண்டிப்பாக பார்த்து போகணும் ரத்த அழுத்த நோய் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடு வருவதற்கும் நீண்ட நாட்களாக தோல் நோயால் அவசியப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக தோல் நோய் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தொற்று நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் வந்து நான்காம் இடத்துல கேந்திராதிபதி யோகத்திலேயும் கேந்திராதிபதி தோஷத்திலேயும் சந்திர பகவான் பயணமாகிறார் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கு சந்திர பகவான் யோகத்தை தருவார் சனீஸ்வர பகவான் கெட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக சந்திர பகவான் கவர்மெண்ட் தோஷத்தை தருவார் கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிற கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் வீட்டிலேயே இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மன் படம் இருந்தால் மூன்று நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு தன்னுடைய தோஷம் போகணும் தோல் சம்மந்தப்பட்ட நோய் போகணும் ரத்த சம்மந்தப்பட்ட அழுத்த நோய் போகணும் அப்படின்னு வணங்கி கொள்ளும்போது கண்டிப்பாக அதை சரி செய்து கொள்ள முடியும் சகோதர வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு நெய் தீபம் போட்டு வணங்கிக் கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வீட்டிலேயே அருணாச்சலேஸ்வரருக்கும் உண்ணாமலை நெய் தீபம் போட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் வருங்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது துளாராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவானும் நான்காம் இடத்துல கேந்திராதிபதி யோகத்தை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறதால பல்வேறு லாபம் ஏற்படும் உங்கள் தனக்காரகனாக இருக்க இரண்டாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்துல பயணமாகறதால பல்வேறு பொருளாதார தடை இருந்துச்சுலேயே அதெல்லாம் விலகி நல்ல வேலைவாய்ப்பு கிடைப்பிருக்கும் பொருளாதார ஏற்றம் கிடைப்பிருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்திருக்கும் அதுமாரி திருமண பேச்சுவார்த்தை கைகூடுவதற்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுவதற்கும் புதிதாக வீடு கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்கும் எல்லா ஆயத்த பணிகளையும் கண்டிப்பாக இப்போ மேற்கொள்ளலாம் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு வருங்கால வாழ்வு சிறப்பாக அமைய இப்போ ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் காலமாக இருக்கிறதால் ஆயத்த பணிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்க அதேமாரி முருகப்பெருமானை வழிபடுங்க முருகப்பெருமானும் பெருமானும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திருச்செந்தூர் கோயிலுக்கு கண்டிப்பாக அந்த கோயில் வந்து திறக்கும் காலத்தில் பயணமாகுங்க திருச்செந்தூர் முருகனையும் திருச்செந்தூர் கோயில் அருள்ப அரங்கநாத பெருமானை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்குவது அரங்கன் அருளாலும் முருகன் அருளாலும் வருங்கால வாழ்க்கை வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது விருச்சகராசிக்கு இன்று குருவானப்பட்ட ஒரு அதிசாரத்தில் பயணமாகிறார் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார் இரண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் பயணம் பயணமாகிறார் பக்ரகதியில் சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்துல பயணமாகுது அவ்வளோ ஒரு சிறப்பே தரல இந்த கொரோனா தொற்று காலத்தில் முழுமையாக அதிசார குருவாலையும் சனீஸ்வர பகவான் பக்ரகதியில் இருக்கிறதாலையும் வக்ரமாக குரு பகவான் பயணமாகிறது பாதிக்கப்பட்ட ராசி விருச்சகராசி குரு பகவான் வந்து பல்வேறு இன்னல்கள் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாமல் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி ஒரு நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அது இந்த கொரோனா தொற்று காலத்திலே போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுங்க இன்னும் ஒரு ஒரு சில வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பக்ரகதி நிவர்த்தி ஆகிடும் அதேமாதிரி குரு உங்களுக்கு சாதகமாக வருவார் அதனால் வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வருவதற்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய் தீர்வதற்கும் உணவு பழக்கங்கள் சீர் செய்வதற்கும் அதேமாதிரி வியாபார விஷயங்களில் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கும் அதே மாதிரி மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்வதற்கும் வியாபார விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் வெளி நண்பர்களை சந்திப்பதற்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா கோயம்புத்தூரில் அருள்பாளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது ஈச்சனாரி விநாயகர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது அவரோடு கேது பகவான் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் பயணமாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகத்திலே தனக்காரனாக பயணமாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதிபதி மூன்றாம் இடத்துல பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து பொருளாதாரத்தில் மண் மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வதற்கும் புதிதாக வீடு கட்டுவதற்கும் புதிதாக வீட்டை திருத்தம் செய்வதற்கும் புதிதாக நிலம் இடம் வாங்குவதற்கும் சகோதர வழி உறவில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கும் புதிதாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் புதிதாக வந்து வேலையில் இருந்த சங்கடங்கள்லாம் தீர்வதற்கும் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டிருந்த வேலை கிடைப்பதற்கும் பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஜூலை ஏழுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குருவான போடுறவர் உங்களுக்கு ஜென்ம குருவாக அமரப்போகிறார் ஆனாலும் பழைய பாதிப்பை தரமாட்டார் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனிஸ்வர பகவான் வக்ரகதியில் பயணமாக இருக்கிறதால பல்வேறு லாபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது கொரோனா தொற்று நேரத்தில் முழுமையான யோகத்தை அனுபவித்த ராசி தனுசு ராசி தனுசு ராசி பல்வேறு இன்னல்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வந்திருக்கு இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆலயங்கள்லாம் திறந்த பிறகு கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பாத சனி வரப்போகுது டிசம்பரில் அந்த பாத சனிக்காக குச்சனூர் சனீஸ்வர பவனை போய் வணங்குங்க இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அருள்பாலிக்குரிய ஈஷானிய லிங்கேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க ஆலயங்கள் திறந்த பிறகு ஒரு முறை ஈஷானிய லிங்கத்துக்கு போய் அர்ச்சனை செய்யும் போது கண்டிப்பாக சனிஸ்வர பகவான் பாதிப்பிலிருந்து விலகி குரு பகவான் பாதிப்பிலிருந்து விலகி சனீஸ்வர பகவானால் கொடுக்கக்கூடிய யோகத்தை டிசம்பர் மாசத்திலிருந்து பெற முடியும் டிசம்பர் மாதத்தில் சனியும் பாதத்துக்கு வந்துடுவார் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அதனால் வந்து வியாபார விஷயமாக நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கும் நீண்ட நாட்களாக தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் வருங்கால வாழ்க்கைக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்து பக்ரகதியில் பயணமாகிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக சனீஸ்வர பகவான் பக்ரகதியில் பயணமாகிறார் அதோடு சந்திர பகவானும் சேர்ந்து பயணமாகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயணமாகறதால தொழில் அமையும் அந்த தொழிலுக்கான அலைச்சல் அதிகமாக இருக்கும் வருமானம் குறையும் வாகன தொழில் அமைந்து அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி பொன் பொருள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் எல்லாம் விரயமாக அலைச்சல் மேலே உங்கவதற்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய அலைச்சல் மிக குறைந்த வருமானம் அப்படின்ற சூழல் தான் இன்றைய நாளில் இருக்கிறது இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா திருக்காலகஸ்திரி அருள்பாளையுடைய காலகஸ்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளையை போது காலகஸ்தீஸ்வரர் அருளால் அனைத்து வளங்களும் காண நாளாகவும் சேமிப்பு வளம் பெறும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது கும்பராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகிறார் சனீஸ்வர பகவான் பக்ர பக பயணமாகிறார் அவரோட கேது பகவானும் பயணமாகிறார் அதனால் வம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் கடந்த இப்போ அதிசார குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு இப்போ ஜூலை ஏழுக்கு பிறகு நல்லா தான் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் ஒரு சிலர் வந்து உள்ளாட்சி அலட்சியில் ஜெயித்து பதவிக்கு வந்தாங்க ஒரு சிலருக்கு திருமணம் கை கொடுத்து வேலை வாய்ப்பு அமைஞ்சுது இப்படி எல்லாமே இருந்துச்சு ஆனால் அந்த எது இதெல்லாம் அமைஞ்சுதோ இப்போ ஒரு பதவிக்கு போனாங்கன்னா அந்த பதவியில் ஒரு சிக்கல் கல்யாணம் பண்ணால் கூட கணவன் மனைவியில் ஒரு சிக்கல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு ஏற்படுதுன்னா வேலை வாய்ப்பில் ஒரு சிக்கல் இது எல்லாமே இந்த குரு அதிசாரத்தில் கொடுத்துட்டு இருந்துச்சு இது எல்லாமே ஜூலை ஏழுக்கு பிறகு சரி செய்யப்படும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கும் மேலதிகாரில் வந்து நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இந்த விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் நாளாகவே எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு புரியாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து அது கொஞ்சம் புரிஞ்சு ஓ இப்படி தான் வந்துச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசி சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக ஈகோ எல்லாம் விட்டு கொடுத்து யார் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டதோ யார் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டதாக உங்களுக்கு தெரிய வந்ததோ அவர்களை அணுகி நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு கண்டிப்பாக சரி செய்து கொள்ளும்போது தரம் தாழ்ந்து போகும்போது வாழ்வு உயரும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் தரம் தான் தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து வரும் மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் இது ஒரு பாடம் நினைச்சுக்கோங்க வரும் ஜூலை ஏழுக்கு பிறகு குரு ஆனப்பட்ட ஒரு யோகமாக வரும் காலத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆகி பிரச்சனை பிரச்சனை தீர்வதற்கும் வம்பு வழக்கு தீர்வதற்கு வாய்ப்பிருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் இந்த நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா குரு யோகத்தை தரக்கூடிய தஞ்சாவூர் அருகில் திட்டையில் அருள் அளிக்கக்கூடிய குரு பகவானை மனசுல நினைச்சிட்டு தொடங்கும்போது குருவர்களால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மீன ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் பதினோராம் இடத்துல குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் உங்களுக்கு லாபாதிபதியாக தனக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பயணமாகறதால பல்வேறு இன்னல்கள் இருக்கும் அந்த இன்னல்கள்லாம் தீர்ந்து சந்தோஷம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த இருந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு இந்த சந்தோஷமானது வர தீபாவளிக்கு பிறகு முழுமையாக நிலைக்கும் நல்ல ஒரு தொழில் அமையும் வீடு மண்மனை அமையும் மாதிரி வாகன சம்மந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீரும் வாகன யோகம் அமைவதற்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கும் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அமையும் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஆயத்த பணிகளை செய்யலாம் பொதுவாகவே வரும் காலத்தில் சிறப்பாக இருக்குன்னா இப்போ கெட்டு போன காலத்தில் அதற்கான ஆயத்த பணிகளை நம்ம செய்து கொள்ளணும் அதற்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடணும் அந்த ப்ரிப்பேர் ஆகும்போது கண்டிப்பாக வாழ்க்கை வளமாக இருக்கும் பொதுவாகவே கிரக அமைப்புகள் வந்து சாதகமாக இல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் சுய ஆய்வு செய்து கொள்ளணும் தன்னையே சுய ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஒரு செல்ஃப் அனலைசேஷன் நம்ம எது வரும் எது வராது எதெல்லாம் பிளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு ஒரு சுய ஆய்வு மேற்கொண்டீங்கன்னா அந்த சுய ஆய்வின் மூலியமாக நம்மளோட ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்ப பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு இல்லையா அந்த இருந்து விலகதற்கு நம்ம ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணி எது எதுலாம் சிறப்பு எது இதெலாம் சிறப்பு இல்லை அப்படின்னு நம்மளுடைய குறைகளை சரி செய்து கொள்ளலாம் அதற்கான வாய்ப்பு ஏற்படும் நாளாக இன்றைய நாளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வருங்காலம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் ஒரு ஆயத்த பணி மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால் மதுரையில் அருள்பாளிக்கக்கூடிய கள்ளழகரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும்போது கள்ளழகர அருளால் அனைத்து வளங்காலம் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சூளம் கிழக்கு கிழக்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க ஏன்னா ரொம்ப நாள் கட்சி கோயில் திறக்கிறது அப்படின் இருக்காங்க இந்த கோயில் திறக்கிற இந்த நேரத்தில் கண்டிப்பாக சிவாலயத்துக்கு போய் வணங்கிட்டு உங்களை பயணத்தை மேற்கொள்ளுங்க கொரோனா தொற்று முழுமையாக விலகலை இந்த முழுமையாக விலகாத இந்த நேரத்தில் கண்டிப்பாக சமூக இடைவெளியோடு நீங்கள் வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளும்போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் மிருகசிர்ஷன் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால சந்திராசிரமம் நட்சத்திரக்காரர்கள் அரியலூரில் பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயாருக்கும் பெருமாளுக்கும் வந்து துளசி மாலை போட்டு வணங்கிடுங்க பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருட பகவானுக்கு அதேமாரி சிறிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமனுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக துளசி மாலை சாத்தி வணங்கிட்டு உங்களுடைய குறைகளை சரி சரி செய்து கொள்ளும்போது மிகப்பெரிய வாழ்வு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது சந்திராசம் இருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக முழுமையாகவே நீங்க என்ன பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் இன்று முதல் ஆலயங்கள்லாம் திறந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதால கண்டிப்பாக அனைவரும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது ஏன்னா தனுசு ராசிக்கு தனக்காரகனாக இரண்டாம் இடத்துல குரு வக்ரமாக பயணமாகிறார் அதே சமயத்தில் ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ரமாக பயணமாகிறார் அதே இடத்துல சந்திர பகவானும் பயணமாகறதால தன்னுடைய ஜன குரு வக்ரம் சனி வக்ரம் இப்படி இருக்கிற ஜன கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கும் அதுவும் பூராட நட்சத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க சனீஸ்வர பகவான் பாதகத்தில் இருக்கிற ஜன ஒரு சிரமமான நாளாக கூட ஒரு சிலருக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு காலை பொழுதிலே தெரிஞ்சிடும் ஒரு சிறப்பான நாளா இல்லை வந்து ஒரு கஷ்டமான நாளா தெரிஞ்சிடும் நாளாக இருந்தால் ஒரு ரொம்ப மோர் ஆக்டிவ் ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்து கண்டிப்பாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சங்கட்டமான நாளாக இருந்தால் ரொம்ப வந்து வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்போ இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிடர் ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்